மதுரை அருகே அரசு கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சோழவந்தான் மற்றும் அலங்காநல்லூர் பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது இதனால் வடுகப்பட்டி கட்டக்குளம் சின்ன இலந்தைக்குளம் வைரவநத்தம் கல்லணை உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஐம்பதாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன எனவே நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் நனைந்த நிலையில் உள்ள நெல் மூட்டைகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்